மக்களை வணக்கம், நான் உங்களோட அரவிந்த். இலங்கையில் இப்ப நாங்க மணல் அடிக்கிறோம். என்னடா இது அவுட்ஃபிட் அப்படின்னு பாக்குறீங்க, கோடன் ஷூட்ல வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோவா இருக்க போது. இவ்வளவு நாள் நம்ம யூடியூபுக்காக டிராவல் பண்ணி வீடியோஸ் போட்டிருந்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு இடத்துல உட்கார்ந்து சில விஷயங்கள், ட்ரெண்டிங்கான விஷயங்களை பேசியிருப்போம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல இருந்து தாண்டி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம், அதாவது ஹோஸ்டிங் பண்ண போறோம். ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்த போறோம். அதுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க கொடுத்துருக்க இன்ட்ரோடக்ஷன்லயே பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போற ஆப்ஷனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூபர் மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு தான் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு, அந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்குது, நம்மளோட ஹோஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்ற பல விஷயங்களை தான் உங்களுக்கு காட்ட போறேன். நம்மளோட சேனல் நீங்க முதல் முறையா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க உங்களுக்கு போய் ஃபுல்லா எல்லா விஷயத்தையும் காட்டுறேன். ஸோ நம்மளோட ஹோஸ்டிங் ப்ரோக்ராம், அதாவது இந்த ப்ரோக்ராம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், அந்த முன்னாடி இந்த ஹோட்டலில் தான் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. இந்த ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னாரில் வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல். ஸோ இங்கே தான் வந்து நான் சொல்லியிருந்த அந்த ஒரு ஆக்ஷன் ப்ரோக்ராம், எம்எஸ்எல் T20 சொல்லப்படுற ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்களோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வழியாகவும் போகலாம், இந்த பக்கமாகவும் நாங்கள் போகலாம். பட் இது ஹோட்டலில் என்ட்ரன்ஸ் வழியாக நான் போய் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் தான் இதில் வந்து இருக்குது. இங்கே நல்ல ரூம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாடிப்படிகள் மூலமாக நாங்கள் மேலே போகலாம். நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஹோஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு மூணு தரம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைமாக இதை யூடியூப்லேயும் காட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது ப்ரோக்ராமுக்கான ஆரம்பகட்ட நிகழ்வுகள் எல்லாமே இப்போ நடந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்கள், நான் முன்னுக்கு போயிட்டு அந்த ஸ்டேஜை காட்டுறேன் பாருங்கள். நீ பாருங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கு பாருங்க, யூனியன் அஷூரன்ஸ் மனா சூப்பர் லீக். ஸோ இந்த ப்ரோக்ராமோட பேர், இந்த ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் ஒன்றுக்கான ஒரு ஏலம் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் இங்கே நடக்க போகுது. அதுக்குரிய வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் அதே மாதிரி இந்த மேட்ச் டூர்னமெண்ட்டுக்கே வந்து ஸ்பான்சராக இருக்கிறது மெயின் ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அஷூரன்ஸ். அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் எல்லாரையுமே வந்து இதில் போட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் அப்படியே நாங்கள் உட்கார போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேஸ். இந்த இடத்துல தான் வந்து நம்ம இருந்து நம்மளோட ஹோஸ்டிங் ப்ரோக்ராம் பண்ணுறது, அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரிக்கெட் சுட்டு போட்டியினுடைய கப் வந்து இதில் வச்சிருக்காங்க. அந்த கப்பை வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேரத்தில் வந்து ரிவீல் பண்ணி அவங்க காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராமுக்கு வரக்கூடிய அணிகள், அந்த அணியினுடைய உரிமையாளர்கள், அந்த அணியில் கூடிய கேப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடி டெக்னாலஜி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், இந்த போட்டிக்கு தேவைப்படுற விஷயங்களை திரையில் வந்து காட்டி செய்யக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி அங்கால ஒரு டீம் ஒன்று இருக்குது. ஐடி பிளாட்ஃபார்ம்னு சொல்லப்படுற ஒரு ஐடியோட சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி ஒர்க் செய்யக்கூடியார்கள். இவங்க தான் இந்த டூர்னமெண்ட்ஸுக்கு வந்து சாதாரணமாக கடந்த ஒரு 4 வருடங்களாகவே செஞ்சு கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களோட வேலைகள் இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் அணியினுடைய உரிமையாளர்கள் அதே மாதிரி இந்த போட்டியை நடத்தக்கூடியவங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்தோடனே அவங்களோட பேசி இந்த டூர்னமெண்ட்டை பற்றி சில விஷயங்களையும் உங்களுக்கு நான் ஸோ இதில் நம்ம முதலாவது இன்டர்வியூ பண்ண போகிற டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட பேர் மன்னார் ஃபைட்டர்ஸ். இவங்க வந்திருக்காங்க 6 டீமில் முதலாவது டீம். ஸோ ஓனர் என்ன, ஓனர் ரிட்டைன் பிளேயர் மேனேஜர் கோஆர்டினேட்டர் இவங்க 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ ஒக்ஷனுக்கு எப்படி ரெடியாகி வந்திருக்கீங்க என்னென்னு சொல்லி சொல்லுங்கள். ஆக்ஷனுக்கு 3:30 வச்சாங்க, 3:30 வந்துட்டோம். 3:30 வந்துட்டீங்க, ஒரு சின்ன ஜோக். அதாவது அப்படியும் 4-5 மணி ஆகும், ப்ரிப்பேர் பண்ணி பிளானோட வந்துருக்கோம். வந்துருக்கீங்க, நல்ல பிளேஸ் இருக்கு. மன்னார்லேயே கேப்டன் அப்படின்னு சொன்னா சுகந்தண்ணா தான். நான் எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்ல பொறுத்த மட்டும் சுகந்தண்ணா தான். ஸோ சுகந்தண்ணா நினைக்கிறேன் புது டீம் நினைக்கிறேன் அப்படித்தானே. அப்படியே மன்னர் ஃபைட்டர்ஸ் விளையாண்டா முதல்ல கப்பல் விளையாண்டீங்க ஒரு வருஷம், ரைட். ஓகே, ஸோ சுகந்தண்ணாவே வெல்கம் பண்ணிக்கொள்ளணும் இந்த டீம்ல பாக்குறதுல. யார் ஆக்ஷன்ல நீங்க கெஸ்ட் பண்றீங்க, இப்ப ஒரு 115 பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படியா, 115 பிளேயர்ஸ்ல யாரு வந்து அதிகமான அமௌண்ட்டுக்கு போவாங்க, ஒரு 2-3 பிளேயர்ஸ் கெஸ்ட் பண்ணீங்க, யார் கெஸ்ட் பண்றீங்க அப்படி யோசிக்கிறீங்க நீங்க? மன்னார் பிளாஸ்டர்ஸ் இந்த வருஷம் தான் இவங்க வந்து முதல் முதலா இந்த எம்எஸ்எல் குள்ள வந்திருக்காங்க. இவ்வளவு நாள் வந்து 5 டீம் தான் இருந்தது, இவங்க 6வது டீமாக வந்திருக்காங்க. ஸோ ரோஷிங்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமோட ஓனர். ஸோ என்ன பிளான் பண்ணி வந்திருக்கீங்க எல்லாத்துக்கு, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? டெமோவில் வந்து நல்ல பிளேஸை எடுக்கிற ஐடியாவில் 12 பேர் எடுக்கிறதுக்கு, அந்த 12 பேரையும் நல்ல பிளேஸாக பார்த்தாங்க. மற்ற நெருப்படுத்ததுக்கான காரணம் என்ன, இவரை மன்னாரில் நெருப்புன்னு சொல்லுவாங்க, இவரை கிரிக்கெட்டில் ஒரு எம்எஸ் தோனி வெரி ஃபேன், அவரை ஏன் எடுத்தீங்க, என்ன காரணம் தெரிஞ்சு சொல்லுவாங்க? அவர் வந்து சிறந்த ஆல்ரவுண்டர், நிறைய மெச்சில் செஞ்சு நிறைய மெச்சில் எல்லாம் எனக்கு பிடிச்ச பிளேயர், அதனால் அவரை தக்க வச்சிருக்கேன் எடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து மேனேஜர்,
கோஆர்டினேட்டர். ஸோ உங்களுக்கு விஷயம் ஆல் தி பெஸ்ட், புது டீமாக உள்ள வந்துருக்கீங்க. நீங்களும் வந்து என்ன சொல்றது, இந்த எம்எஸ்எல் டி20 இந்த வருஷம் நல்லா ஃபைட் பண்ணி விஷ் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ. கையை இப்படி காட்டணும். ரைட். ஸோ மூன்றாவது டீமாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஒரேஞ்சில் வந்துருக்காங்க, கிட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் மாதிரி ஒரு ஜேசியில் வந்திருக்காங்க. இவங்களோட பேர் பார்த்திங்க சொன்னால் மனார் சூப்பர் விங்ஸ். இவர் தான் ஓனர் நிருக்ஷன். விஷ் ஆல் தி பெஸ்ட். இவர் கோ ஓனர், டென் பிளேயர், மேனேஜர். ஸோ நீங்கள் என்ன பிளானோட வந்திருக்கீங்க இன்றைக்கு? என்ன பிளான் வந்துருக்கீங்க? ஸோ நம்ம நாலாவது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற டீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னர் ராயல்ஸ். இவங்களும் வந்து எம்எஸ்எலுக்கு இதான் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எம்எஸ்எல். ஸோ ஓனர் மயூரன் அவர்கள், அதே மாதிரி கோ ஓனர் இவர், மேனேஜர், டெக்னிக்கல் ஆஃபீஸர். ஸோ நீங்கள் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நீங்கள் என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆக்ஷனுக்கு என்ன பிளானோட வந்துருக்கீங்க? எல்லாரும் அதே மாதிரி பிளேயரோட வந்திருப்பாங்க. நாங்களும் அதே பிளேயர் தான். நல்ல பிளேயர்ஸ் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை, முக்கியமாக வந்து நல்ல பிளேயர்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை இருக்கிற பிளேயர்ஸை வந்து நாங்கள் எடுக்கணும். எங்களோட ஜாயின் பண்ணி போகிற மாதிரியும் எடுக்கிறாங்க. யார் ஆக்ஷனில் கூட இந்த வருஷம் போவாங்க? அந்த 112 பேரில் இருப்பாங்க. சுமார் அளவு சாதாரண கெஸ்ட் பண்ணுற பிளேயர் அப்படின்னு சொன்னால் 112 பிளேயர்ஸ் யார் பேர் சொல்லலாம்? சொன்னா கூடுதலா இதுல வந்து ஆப்ஷன்ல அதிகக்கூடிய விலைக்கு போறாங்க, கூடுதலா ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. கூடுதலான ஆட்கள் இல்ல, ஒரு ஆள் தனியா சொல்லலாம். எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் நானு சொல்றேன். கூடுதலா வந்து சுமித், டிவான் சார், சுகீர், இந்த மூன்று பேர் யாராவது போவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு பேர் சொன்னார். மிச்சம் எல்லாருமே வந்து மழுப்பிட்டு விட்டாங்க. சோ அவர கேஸ் சரியா இருக்கான்னு சொல்லி இந்த ஆப்ஷன் முடிஞ்ச பிறகு நம்ம பாக்கலாம். சரி, ஓகே. விஷ் ஆல் தி பெஸ்ட் உங்க டீம். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஸோ நாங்கள் அஞ்சாவதாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற டீம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் ரைடர்ஸ். மன்னார் ரைடர்ஸோட ஓனர் வந்து அஜித்தனா. அஜித்தனா வணக்கம். என்ன பிளானோட வந்திருக்கீங்க ஆப்ஷனுக்கு? ஒவ்வொரு டீம் ஒரு பிளான் வச்சிருக்காங்க, உங்களுக்கு என்ன பிளான்னு சொல்லுங்க. நல்ல பிளேயர்ஸ் எடுக்கணும், ஒரு செம்மையை அடிக்கணும் நோக்கம் தான். ஃபைனல் அடிச்சு கப் அடிச்சிங்களா? ஒரு முறை ஃபைனல் வந்து வருஷம் இருக்கிறீங்க. இந்த முறை கப் அடிக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். யார் ஆப்ஷனில் அமௌண்ட் கூட போவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்க, நினைக்கிறீங்க? யாராவது ஒரு பிளேஸ் போவாங்க, ஆனால் அதை சொல்லல தான் சொன்னா சேர்ந்து இவங்களும் ஒரு புது டீம் தான், புது ஓனரோட வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஆனா இதுல கூடிய ஒரு பிளேயர் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய பிளேயர், மன்னா கிரிக்கெட்ல ஒரு பழைய பிளேயர் அப்படின்னு சொல்லணும். சோ அனைவரையும் வரவேற்றுக் கொள்றேன். அதே மாதிரி உங்க டீமோட பிளான் என்ன? ஆப்ஷனுக்கு என்ன பிளான்ல வந்திருக்கீங்க? மோஸ்ட்லி ஒரு ஸ்டாண்டர்டான டீம் அமையணுமன்றது எல்லாரும் ஆசை. அதே மாதிரி நாங்களும் அந்த பிளான்ல தான் வந்திருக்கிறோம். ஆக்ஷனை பொறுத்தவரையில் பிளான் பண்ணுற ஒரு விஷயமும் பெரும்பாலும் நடக்கிறது இல்லை. ஆனால் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அணிக்கு தேவையான பிளேயர்ஸை கட்டாயம் நாங்கள் உள்வாங்கிறதுக்கான பிளான்லான் இருக்கோம். ஸோ வந்து இந்த ஆக்ஷனில் வந்து நினைக்கிற டென் பிளேயர்ஸும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் வந்து ஒவ்வொரு டீம்லேயும் போயிட்டாங்க. இப்போ இதுலேருந்து யார் ஓரளவு டப் பண்ணுவாங்க லிஸ்ட் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் 100 பேரில் இருப்பாங்க தானே, அதில் ஒரு 2-3 பிளேயர்ஸில் பேர் இவங்க போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா யாரை கெஸ் பண்ணுறீங்க போவாங்க? நல்ல விஷயம் தான். நான் இப்போ முடிய சொல்லுங்க, நல்லா இருக்கும். இல்லை இப்போ சொன்னீங்கன்னா அது பின்னுக்கு வருது அப்படின்னு செக் பண்ணலாம், அதுக்காக தான் கேட்குறேன். யாரும் 2-3 பிளேயர்ஸ் வேணா கிளப்ஸை சொல்கிறோம். சித்திவிநாயகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் விக்டோரிஸ், ஹிந்து முன்னணி கிளப் மெயினாக அப்படின்னு அந்த கிளப்ஸ் இருக்காங்க. மெயின் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பேரை நீங்கள் தேடி எடுத்துக்கோங்க. எந்த பேர் நாங்கள் மணி ஃபினிஷிங்கில் சொல்கிறோம். சொல்கிறீங்க, ஓகே ஓகே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மறுபடியும் எல்லாரும் டூர்னமெண்ட்டை விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ எல்லா டீமே ரெடி ஆகிட்டாங்க. இதில் வந்து நம்ம எல்லாருமே இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். இதில் பிளாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் விங்ஸ் இருக்கிறாங்க, அதே மாதிரி இதில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் அப்படின்னு ஒரு டீம் இருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து ரைடர்ஸ் அப்படின்னு சொல்கிற டீமும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயல்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 அணிகள் இருக்கிறாங்க. இந்த 6 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100 பேர் பிளேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு போலில் வந்து ஒரு 72 வீரர்களை வந்து தங்களை டீமுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட முக்கியமான விஷயமா இருக்குது. அதாவது யூனியன் அஷூரன்ஸ் மேனா சூப்பர் லீக் வந்து நோக்கம் இன்றைக்கு நடக்க போகிற ஆப்ஷன் வந்து இதில் இருக்கக்கூடிய 6 அணிகளும் சேர்ந்து செய்ய போகிறாங்க.
பண்ணால் 72 பிளேயர்ஸை வந்து உள்வாங்க போகிறாங்க அவங்க டீமுக்கு ஒரு கிரிக்கெட் சூட்டு போட்டிக்காக. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணி அதே மாதிரி அங்கே நடக்க போகிற ஆப்ஷனை வந்து நம்ம எல்லாருக்கும் காட்ட போகிறோம். ஸோ ஃபுல்லாக தொடர்ச்சியாக பாருங்கள். 2024 ஆண்டுக்குரிய முதலாவது ஏல முறையில் எடுக்கப்பட்ட ஒரு பிளேயர் யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. இலக்கம் 37. இவர் அந்த முதலாவது வீரராக இருப்பாரா? இன்றைய ஏலத்திலே செல்ல போகும் முதலாவது வீரர் 37. டி சஜீவன் வயது 19, ரைட் ஹேண்ட் பேட் ரைட் ஆர்ம் மீடியம் போலர், சித்தி விநாயகர் சேர்ந்தவர். புல்லட்ஸ் 11,000, புல்லட்ஸ் 11,000 ஒரு தரம், புல்லட்ஸ் 11,000 இரண்டு தரம், 11,500 ரூபாய், 11,500 ரூபாய், 11,500 ரூபாய் பிளாஸ்டர்ஸ் ஒரு தரம், 11,500 ரூபாய் பிளாஸ்டர்ஸ் இரண்டு தரம், 11,500 ரூபாய் பிளாஸ்டர்ஸ் மூன்று தரம். தற்போது முதலாவது வீரராக இந்த 2024 பருவ காலத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறார் டி சஜீவன் அவர்கள். மன்னார் பிளாஸ்டர்ஸ் அணி சார்பாக 11,500 என்ற இலக்கோட்டை தற்போது நிறைவேற்றிருக்கிறார் சஜீவன் அவர்கள். இலக்கம் 1, முதலாவதாக ஃபோம் போட்ட ஒரு வீரர் இலக்கம் 1. ஆர் அந்த அதிர்ஷ்டசாலி ஜிவானிஸ் ஜே அமல்ராஜன், லெப்ட் ஆர்ம் ஸ்பின் போலர், யுனைடெட் விளையாட்டுடைய இன்னும் ஒரு முக்கிய வீரர் ஜே அமல்ராஜன். பிளாஸ்டர்ஸ் 2,500 ஆரம்பித்திருக்கிறார்கள். 28,000 ரோயல்ஸ் இரண்டு தரம், 28,000 ரோயல்ஸ் மன்னார் பிளாஸ்டர்ஸ், மன்னார் பிளாஸ்டர்ஸ் 28,500, 29,000 ரோயல்ஸ், 29,000 ரோயல்ஸ், 29,000 ரோயல்ஸ் ஒரு தரம், 29,000 ரோயல்ஸ் இரண்டு தரம், 29,000 ரோயல்ஸ் மூணு தரம். பிளேயர்ஸ் தற்போது யூனியன் அஷூரன்ஸ் எம்எஸ்எல் டி20 4.0 வெற்றி கிண்ணமானது அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது. அனைத்து அணியினுடைய உரிமையாளர்கள் அதே போல் இங்கே வருகை வருகின்ற எங்களது விருந்தினர்களால் தற்போது யூனியன் அஷூரன்ஸ் எம்எஸ்எல் 4.0 வெற்றி கிண்ணம் அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றது. வெற்றி கிண்ணமானது செய்யப்படுகிறது மிகவும் அழகாக. தற்போது இந்த வெற்றி கிண்ணம் இருக்கிறது 6 அணிகளில் எந்த அணி இந்த வெற்றி கோப்பையை சுவீகரிக்க போகின்றது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய தினம் வீரர்கள் எடுக்கப் போகிறார்கள் வெற்றிகரமாக. தொடர்ந்து போட்டிகளின் பின்னர் இந்த வெற்றி கிண்ணத்தை கொண்டு செல்ல போகும் அணி எது? மன்னார் சூப்பர்ஸ், மன்னார் புல்லட்ஸ், மன்னார் ரைடர்ஸ், மன்னார் பிளாஸ்டர்ஸ், மன்னார் ரோயர்ஸ், மன்னார் ஃபைட்டர்ஸ் உடைய 6 அணியுடைய ஜெர்சி தற்போது மிகச் சிறப்பாக ஹமில்டன் ரோய் சுபத்தர் சிறப்பான வீரர்கள் இங்கே மன்னாடி வீரர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டு டிபிஎஸ் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அவருடைய உழைப்பும் இந்த சுற்றுப்போட்டுகளை இவ்வாறு சிறப்பாக நடத்துவதற்கு உதவி கொண்டிருப்பது என்பது கூறப்பட வேண்டிய ஒரு விடயம். அடுத்த முக்கியமான வீரர் இலக்கம் 22, கே அரவிந்த் ராஜ், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஸ்டார் ஈகிள் ஸ்போர்ட்ஸ் கிளப், மன்னார் சூப்பர் விங்ஸ் 2,500, மன்னார் சூப்பர் விங்ஸ் 2,500 ஒரு தரம், மன்னார் பிளாஸ்டர்ஸ் 3,000, மன்னார் பிளாஸ்டர்ஸ் 3,000, சூப்பர் விங்ஸ் 3,500, சூப்பர் விங்ஸ் 3,500, சூப்பர் விங்ஸ் 3,500 ஒரு தரம், 4,000 பிளாஸ்டர்ஸ், 4,500 ஃபைட்டர்ஸ், 5,000 சூப்பர் விங்ஸ், 5,500 ஃபைட்டர்ஸ், 5,500 ஃபைட்டர்ஸ், 5,500 ஃபைட்டர்ஸ் ஒரு தரம். அடுத்த வீரர் இலக்கம் 78, எஸ்ஜே சில்வா, ஆல்ரவுண்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் மீடியம், சென்ட் விக்டோரியஸ் கிளப்பினுடைய இன்னும் ஒரு வீரர் எஸ் ஜே சில்வா. எஸ் ஜே சில்வா 2,500, 3,000, 3,000, 3,500, 4,000, 4,500, 4,500, 5,000, 5,500, 6,000, 6,500,
பத்தாயிரம், பத்தாயிரம், பத்தாயிரத்தி ஐநூறு, பதினையாயிரம், பதினையாயிரத்தி ஐநூறு, பதினாறாயிரம், பதினாறாயிரத்தி ஐநூறு, பதினேழாயிரம், பதினேழாயிரத்தி ஐநூறு, பதினெட்டாயிரம், பதினெட்டாயிரத்தி ஐநூறு, பத்தொன்பதாயிரம், பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு, இருபதாயிரம், இருபதாயிரத்தி ஐநூறு, இருபத்தி ஓராயிரம், இருபத்தோராயிரத்தி ஐநூறு, இருபத்தி இரண்டாயிரம், இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு, இருபத்தி மூவாயிரம், இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு, இருபத்தி நாலாயிரம், இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு, இருபத்தி ஐயாயிரம், இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு, இருபத்தி ஆறாயிரம், இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு, இருபத்தி ஏழாயிரம், இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு, இருபத்தி எட்டாயிரம், இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு, இருபத்தி ஒன்பதினாயிரம், இருபத்தி ஒன்பதினாயிரத்தி ஐநூறு, முப்பதாயிரம். ஆமாம், இன்றைய தினத்தினுடைய அதிகூடிய ஏலத்தொகை முப்பதினாயிரம். மன்னார் சூப்பர் விங்ஸினால் தற்போது முப்பதாயிரத்தி ஐநூறு, முப்பதாயிரத்தி ஐநூறு, முப்பத்தி ஓராயிரம், முப்பத்தி ஓராயிரம், முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு, முப்பத்தி இரண்டாயிரம், முப்பத்தி இரண்டாயிரம், முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு, முப்பத்தி மூவாயிரம், முப்பத்தி மூவாயிரம், முப்பத்தி மூவாயிரம் சூப்பர் விங்ஸ் ஒரு தரம், முப்பத்தி மூவாயிரம் சூப்பர் விங்ஸ் இரண்டு தரம், முப்பத்தி மூவாயிரம் சூப்பர் விங்ஸ் மூன்று தரம். பிளேயர் சோல்டு எஸ் ஜே சில்வா முப்பத்தி மூவாயிரம். இன்றைய தினத்தினுடைய அதிகூடிய ஏலத்தொகை சென்றிருந்தார் எஸ் ஜே சில்வா. மன்னார் சூப்பர் விங்ஸ் அணியால் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறார் முப்பத்தி மூவாயிரம். இதுதான் உங்க டீம் டீமை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளவு நேரமும் இந்த ஏலத்தை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி செய்த உங்க எல்லாருக்கும் நன்றிகள். இந்த வீடியோ கட்டாயமாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூபர் அப்படின்றத தாண்டி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹோஸ்ட், கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரு விஜய் டிவி இல்லாடி ஜி தமிழ் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க தானே. ஸோ அப்படி ஒரு டைப்பில் தான் வந்து நம்ம இந்த ஹோஸ்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னே இந்த ஹோஸ்டிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டணும் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ காட்டியிருந்தேன். ஸோ என்னோட ஹோஸ்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட தொடர்பு கொள்கிறேன். பை பை.